இன்றைய பாடப்பகுதிக்கான நூல்வெளி. நூல்வெளி தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள், நூற்பாயன் 91, 92, 93 இங்கு தரப்பட்டுள்ளன. இன்றைய பாடப்பகுதிக்கான புத்தக படித்தல் நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளன. தமிழ் மொழி மரபு என்னும் பாடப்பகுதிக்குள் நுழையும் முன்பு வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஒழுங்குமுறைகள் என்றால் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பண்டைய இலக்கண நூலார்கள் அதற்கு என்று ஒரு இலக்கணம் வகுத்துள்ளார்கள். அதைத்தான் ஒழுங்குமுறை என்று கூறுகிறார்கள். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது நம்முடைய உயிரை விட மேலானதாக போற்றி பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அழகாக திருக்குறளில் விளக்கியுள்ளார். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். அதாவது ஒரு சொல், மொழி என்றால் சொல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த சொல்லை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து ஆராய்வதுதான் மரபு அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை எவற்றிற்கெல்லாம் இலக்கணம் கூறுகிறது என்றால் செய்யுளுக்கும் மரபுக்கும் செய்யுளை எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி ஒரு தொடர்பை தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூல் இலக்கணம் வகுத்து தருகிறது. பாடல் வரிகள். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இறுதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை. இந்த இடத்துல நாம அளபெடை என்று குறிப்பிட்டுள்ளோம். அளபெடை என்பதை வகுப்பில் கவனித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அளபெடை அதாவது நெடில் எழுத்துக்களுக்கு பின். இங்கே வழாமை என்று இருக்கிறதல்லவா, வழாமை. இங்கே நெடில் ஆ, பக்கத்தில் குறில். நெடிலுக்கு பக்கத்தில் குறில் வந்தால் அவைதான் அளபெடை. திருவியில் சொல்லோடு தழால் வேண்டும். தழால் என்றால் பயன்படுத்துதல் வேண்டும்.
எவ்வாறு செய்யுளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கணம் வகுத்திருக்கிறார் தொல்காப்பியர். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இறுதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவியில் சொல்லொடு தழாள் வேண்டும். அடுத்த நூற்பா, மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மூன்றாவது நூற்பா, மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்பாடலை இயற்றியவர் தொல்காப்பியர். பாடலை இயற்றியவர் தொல்காப்பியர். பாடல் வரிகள் எழுதும் பொழுது நூலினுடைய பெயரையும் ஆசிரியருடைய பெயரையும் கண்டிப்பாக குறிப்பிடுதல் மிகவும் அவசியம். சொல்லும் பொருளும். விசும்பு என்பதன் பொருள் வானம். விசும்பு வானம். மயக்கம் கலவை. மயக்கம் கலவை. இருதினை. இருதினை. இருதினையை எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் இரண்டு கூட்டல் திணை. இருதினையை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? இரண்டு கூட்டல் திணை. இரண்டு திணை அதாவது ஒன்று உயர்தினை, ஒன்று உயர்தினை, இரண்டு அக்ரிணை. ஒன்று உயர்தினை, மற்றொன்று அக்ரிணை. இருதினை, இரண்டு கூட்டல் திணை, உயர்தினை, அக்ரிணை. வளாமை தவறாமை. வளாமை தவறாமை. ஐம்பால். ஐம்பாலை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று கேட்டால் ஐந்து கூட்டல் பால். ஐந்து கூட்டல் பால். ஐந்து பால். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்பாலை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் என்று பலவின்பால் என்று நாம் பிரிக்க வேண்டும். மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு கவிதை பாட்டு தூக்கு என்று செய்யுளை பற்றி பல்வேறு பெயர்களால் அழைக்கலாம். தழால் தழுவுதல் பயன்படுத்துதல். தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். விசும்பு வானம். மயக்கம் கலவை. இருதினை உயர்தினை அக்ரிணை. வளாமை தவறாமை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தழால் தழுவுதல். பாடலின் பொருள். பாடலின் பொருள். இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். ஐம்பூதங்கள் என்பன நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் ஐம்பூதங்கள். உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். இளமை பெயர்கள். புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று. யானையினுடைய இளமை பெயர். யானை குட்டி என்று சொல்லக்கூடாது, யானை கன்று. பசு கன்று, கரடி குட்டி. புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று,
கரடி குட்டி. புலி எவ்வாறு ஒலிக்கும் என்று கேட்டால் புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இது சிங்கம், புலி, யானை இவற்றினுடைய இளமை பெயர்கள் மற்றும் ஒலி மரபுகள். இன்றைய பாடப்பகுதிக்கான மெட்டீரியல் ரீடிங். முதல் ரோமன், பிரித்து எழுதுக. முதல் ரோமன், பிரித்து எழுதுக. விசும்போடு, விசும்போடு எவ்வாறு பிடித்தெழுத வேண்டும்? விசும்பு கூட்டல் ஓடு, விசும்பு கூட்டல் ஓடு. சொல்லொடு, சொல்லொடு, சொல் கூட்டல் ஒடு, சொல் கூட்டல் ஒடு. ஐம்பால், ஐந்து கூட்டல் பால், ஐம்பால் ஐந்து கூட்டல் பால். ஐம்பூதங்கள், ஐந்து கூட்டல் பூதங்கள். பிரித்து எழுதுக. விசும்போடு, விசும்பு கூட்டல் ஓடு. சொல்லொடு, சொல் கூட்டல் ஒடு. ஐம்பால், ஐந்து கூட்டல் பால். ஐம்பூதங்கள், ஐந்து கூட்டல் பூதங்கள். இரண்டாவது ரோமன், சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. மொழி கூட்டல் என, மொழி என, மொழி கூட்டல் என, மொழி என. சொல் கூட்டல் இன், சொல்லின், சொல் கூட்டல் இன், சொல்லின். பழமை கூட்டல் காலம், பழமை கூட்டல் காலம், பழங்காலம். பழமை கூட்டல் காலம், பழங்காலம். மரபு கூட்டல் வழி, மரபு கூட்டல் வழி, மரபு வழி, மரபு கூட்டல் வழி, மரபு வழி. சேர்த்து எழுதுக. மொழி கூட்டல் என, மொழி என. சொல் கூட்டல் இன், சொல்லின். பழமை கூட்டல் காலம், பழங்காலம். மரபு கூட்டல் வழி, மரபு வழி. மூன்றாவது ரோமன், எதிர்ச்சொல் எழுதுக. எதிர்ச்சொல் எழுதுக. உண்டு இல்லை, உண்டு இல்லை. எதிர்ச்சொல் எழுதும் பொழுது மாணவர்கள் தவறாமல் பெருக்கல் குறியை இடுதல் அவசியம். உண்டு இல்லை. பழமையான, புதுமையான, பழமையான, புதுமையான. தோன்றல் மறைதல், தோன்றல் மறைதல். உண்டு இல்லை, பழமையான, புதுமையான, தோன்றல் மறைதல். நான்காவது ரோமன், பொறுத்துக. இங்கே ஒரு பிரிவில் மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு நேராக மூன்று விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இலக்கண நூல் என்பது தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பிய அதிகாரம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம். மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களாக பிரிக்கப்பட்டு, 9 இயல்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 27 இயல்களை கொண்டது. 27 இயல்களை கொண்டது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல். தொல்காப்பிய அதிகாரம் 3. தொல்காப்பிய மொத்த இதழ்கள் 27. ஐந்தாவது ரோமன், குருவினா. உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? இவ்வுலகமானது, இவ்வுலகமானது. நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5 கலந்த கலவையாகும். இவ்வுலகமானது நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5 கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும், இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் 5 பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும்.
இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். இவ்வுலகமானது நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். வினா எண் இரண்டு, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? திணை பால் வேறுபாடு அறிந்து, திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். இம்மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். வினா எண் இரண்டு, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். இம்மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். அடுத்த பகுதி சிறுவினா. அளபெடை. அளபெடை என்றால் என்ன? நும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அளபெடையின் பெயர் என்ன? அளபெடை என்றால் என்ன? நும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அளபெடையின் பெயர் என்ன? செய்யுளில் மாத்திரையின் அளவை நீட்டி ஒழிப்பதற்கு. செய்யுளில் மாத்திரையின் அளவை நீட்டி ஒழிப்பதற்கு அளபெடை என்று பெயர். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அளபெடை உயிரளபெடை ஆகும். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அளபெடை உயிரளபெடை ஆகும். செய்யுளில் மாத்திரையின் அளவை நீட்டி ஒழிப்பதற்கு அளபெடை என்று பெயர். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அளபெடை உயிரளபெடை ஆகும். சான்று வழாமை. சான்று வழாமை. தளால் என்னும் சொற்களில் உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதால், உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதால் இது உயிரளபடை ஆகும். செய்யுளில் மாத்திரையின் அளவை நீட்டி ஒழிப்பதற்கு அளபெடை என்று பெயர். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அளபெடை உயிரளபெடை ஆகும். சான்று வழாமை தளால் என்னும் சொற்களில் உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதால் இது உயிரளபெடை ஆகும். இரண்டாவது வினா, தொல்காப்பியம் நூற்குறிப்பு எழுதுக. தொல்காப்பியம் நூற்குறிப்பு எழுதுக. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டது. எழுத்து, சொல், பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். இன்றைய வகுப்பிற்கான பயிற்சித்தாள் விளக்கம். கவிதை பேழை தமிழ் மொழி மரபு. கவிதை பேழை தமிழ் மொழி மரபு. தொல்காப்பியத்தின் ஆசிரியர். கீழே நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்றை தேர்வு செய்து மாணவர்கள் எழுத வேண்டும். வகுப்புகளை நன்றாக கவனித்தால் வினாவிற்கான விடையை மாணவர்கள் துல்லியமாக எழுதக்கூடும். அகத்தியர், தொல்காப்பியர், அய்யனார் இதனார், பவணந்தி முனிவர்.
விடை அகத்தியா, தொல்காப்பியர், ஐயனார் இதனார், பவணந்தி முனிவர் இவற்றுள் ஏதேனும் ஒரு விடையை மாணவர்கள் தெரிவு செய்து எழுத வேண்டும். வினா எண் இரண்டு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை டேஸ் என்பர். வினா எண் இரண்டு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை டேஸ் என்பர். வினா எண் மூன்று வழாமை, தழால் ஆகிய சொற்களில் லா என்னும் எழுத்து ஒழிக்கும் மாத்திரையின் அளவு யாது? வினா எண் நான்கு பொருத்துக, கீழே விலங்குகள் இவற்றை எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் விலங்குகள் வி லா இங் கு ஹா எல் விலங்குகள். விலங்குகளினுடைய இளமை பெயர்களை பொருத்த சொல்லியிருக்கிறார்கள். அணில் ஒன்று அணில், இரண்டு மான், மூன்று ஆடு, நான்கு சிங்கம். இவற்றிற்கான இளமை பெயர்கள் இங்கே குட்டி, குருளை, கன்று, பிள்ளை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் உரிய இளமை பெயர்களை பொருத்தி மாணவர்கள் எழுத வேண்டும். வினா எண் ஐந்து உயிரளப்படையின் வகைகளை குறிப்பிடுக. வினா எண் ஆறு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? இவ்விடத்தில் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? இலக்கண நூல் இங்கே நான்கு நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நன்னூல், தொல்நூல், தொல்காப்பியம், வீரசோழியம். இவற்றுள் ஏதேனும் ஒரு உடையை மாணவர்கள் தெரிவு செய்து எழுத வேண்டும். வினா எண் ஏழு இருதினை, ஐம்பால், இயல்நெறி வழாமை, திருவியில் சொல்லொடு தழால் வேண்டும். இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள அளபடை சொற்களை எடுத்து எழுதுக. வினா எண் எட்டு தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் கூற்று ஒன்று. இரண்டாவது கூற்று மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இரண்டாவது கூற்று தொல்காப்பியம் ஒரு காப்பிய நூல். மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் என்பது மூன்றாவது கூற்று. முதல் கூற்று தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் ஒரு காப்பிய நூல். மூன்றாவது கூற்று மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இவற்றுள் எது சரி எது தவறு என்பதை மாணவர்கள் தெரிவு செய்து சரியான விடையை பொருத்துதல் வேண்டும். வினா எண் ஒன்பது தொல்காப்பியம் டேஸ் 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 என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. என்னென்ன அதிகாரங்கள் என்று பாடம் நடத்தும் பொழுது கூறியுள்ளோம். அவற்றை கூர்மையாக கவனித்து மாணவர்கள் எழுத வேண்டும். வினா எண் பத்து பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்களை எழுதுக. பிறமொழி சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு உரிய தமிழ் சொற்களை மாணவர்கள் பயன்படுத்தி இக்கட்டங்களில் நிரப்ப வேண்டும். ஒன்று சந்தடி, இரண்டு சாகுபடி, மூன்று பதில், நான்கு தயார், ஐந்து ரசிகன். இவற்றிற்கான தமிழ் சொற்களை மாணவர்கள் தெரிவு செய்து எழுத வேண்டும். வினா எண் பதினொன்று மயங்கொழி சொற்களுக்கு பொருள் எழுதுக. காளி இது மேல்நோக்கிய லகரம் லி, அடுத்தளி பொது லகரம் அடுத்த லகரம் சிறப்பு லகரம் லி. இந்த மயங்கொழி சொற்களுக்கான பொருளை மாணவர்கள் எழுத வேண்டும். அடுத்தது சோழி
காளி, பொதுலகரம் ழி, சிறப்புழி காளி, சோழி இவற்றிற்கான பொருள் எழுதுக. மயங்குழி சொற்களுக்கு உரிய பொருளை மாணவர்கள் எழுத வேண்டும். சோழி, சோழி இது பொதுலகரம். முன்பு சொல்லியது மேல்நோக்கிய லகரம், அடுத்தது சிறப்புலகரம். இவற்றிற்கான மயங்குழி சொற்களுக்குரிய பொருளை மாணவர்கள் எழுத வேண்டும். வினா எண் 12. கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக. தமிழ் எண்கள் கா, உங்களுக்கு தெரியும், வகுப்பில் படித்திருப்பீர்கள், காவு, ஞா, சா, ரு, சா, ஏ, இவ்வாறு உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். இவைதான் தமிழ் எண்கள். இந்த தமிழன்களை கொண்டு நாம் இவ்வினாவிற்கான விடையை எழுதல் வேண்டும். தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, தேசிய இராணுவ தினம் ஜனவரி 15, உலக பெண்கள் தினம் மார்ச் 8, உலக நீர் தினம் மார்ச் 22, உறுப்பு தான நாள் ஆகஸ்ட் 13. இவ்வினாவிற்கான விடையை மாணவர்கள் எழுதி உங்களுடைய வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.